அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 516 முதல் 521 வரை. மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஹேதே மறதிநிலை. வெளிப்படுத்தல் 1:18 வசனம். இந்த வசனம் தேவ பிள்ளைகளுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருகிறது. எனவே நரகம், பாதாளம் என்ற சொற்றொடர்கள் சித்திரவதை, உபாதை என்ற பொருளை தராது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளும் மறதிநிலைக்கு செல்லுகின்றனர் என்பதை காட்டுகிறது. மற்ற அநேகரும் அதே இடத்திற்கு செல்லுகின்றனர். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மறக்கடிக்கப்பட்ட மரண நிலையிலிருந்து பாதாளம் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் புதிய மேனியோடு வெளிவரும் நம்பிக்கையும் பிறக்கிறது. நமது மாபெரும் உலக இரட்சகராகிய கிறிஸ்து தம்முடையவர்களை மரண சிறையிலிருந்து மீட்டுக் கொண்டு வருவார். இதனாலேயே இயேசு கிறிஸ்து மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு கோலை உடையவராய் இருக்கிறேன் என்றார். அதாவது திறக்கவும் மூடவும் சகல அதிகாரமும் வல்லமையும் அவரது கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து தனது முதலாம் வருகையின் போது இது சம்பந்தமாக ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்திலிருந்து தம்மை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுத்து கூறினார். அந்த வார்த்தைகள் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டமிழ்த்தலையும் கூறவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏசாயா 61:1-2 வசனங்கள். லூக்கா 4:18 வசனம். மரண சிறைப்பட்டு மறக்கப்பட்ட நிலையில் இருப்பவரும் கூட உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்ற மகத்தான நம்பிக்கையே நற்செய்தியாகும். மரணத்திற்கு அதிபதியாகிய சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரத்தை சுவாசிக்க செய்வதே தேவனுடைய நல்ல செய்தியாகும். சரியான இந்த வேதாகம பார்வையில் பார்த்தால் வாக்கியங்கள் எவ்வளவு ஆழமான கருத்தோவியமாக காட்சி தருகின்றன. அறியாமையாகிய இருளில் இவ்வசனங்களை படித்தால் குழப்பமே நீங்கும். அறியாமை இருளில் நினைவரமில்லாத கொள்கைகளால் எதையுமே சரியாக புரிந்து கொள்ள இயலாது. நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம், ஹேதே மரணநிலை அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 6:8 வசனம். இந்த வேத வசனத்தை நரக போதனை சிந்தையோடு கற்பனை பண்ணி பார்த்தால் ஹேதேஸ் என்று சொல்லக்கூடிய 5,000 கோடி பேரை சித்திரவதை செய்யக்கூடிய இடம் எவ்வளவு பெரிய பிரதேசமாய் இருக்க வேண்டும்! இது கற்பனை கெட்டாத கொடுங்கோன்மையாகும். அவ்வளவு பெரிய பரந்த வெளியை குதிரையில் ஏறி வலம் வர முடியாது. இந்த ஓமை பொருந்தாத ஓமையாகும். மறைத்தல் மரண நிலைமை, முற்றிலும் மறக்கடிக்கப்பட்ட நிலைமை, அழிவு, சுயநினைவற்ற நிலை ஆகிய அடையாள மொழியை காரண காரியத்தோடு பொருத்தி பார்த்தால் முழுவதும் ஏற்புடைய கருத்தே. இந்த அடையாள மொழிக்கு எந்த விளக்கமான விரிவுரையும் கூறலாம். மரண நிலைமை முற்றிலுமாக அழிக்கப்படுகிற அல்லது மறந்து விடுகிற நிலைமை என்ற பொருள் கொள்வதோடு திருப்தி கொள்ள வேண்டியதுதான். மரணமும் பாதாளமும் ஹேதே மரணநிலை தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்ப்படைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:13 வசனம். ஏதேனில் முதல் நியாய தீர்ப்பின் போது பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனை எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டது. ஏதேனில் நியாய தீர்ப்புக்கு பின் சுமார் 5,000 கோடி பேர் சியோல், மரணில்லை, ஹேதேஸ் ஆகிய இடத்திற்கு சென்றிருப்பார்கள். அதே மரண தீர்ப்பின்படி இப்போது உயிரோடு இருக்கிறவர்களாக கருதப்படுகிற ஆயிரங்களான கோடிக்கணக்கான மக்கள் உயிரோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டாலும் அவர்களில் 10 to 9 பேர் மறித்தவர்களாகவே இருக்கின்றனர். ஆனாலும் மரண தீர்ப்புக்கு பரிகாரமாக கல்வாரியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலி செலுத்திய பின் எல்லா மனுக்குல குடும்பத்திற்கும் திரும்பவும் ஒரு கிருபையான வாய்ப்பு நல்கப்படுகிறது. இந்த யுகத்தில்
திரளான மக்களின் மிக சொற்பமான பேரே தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையானவர்கள். இதன் பொருள் யாதெனில், முன்னர் கூறப்பட்ட அந்த மரண தீர்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்டு மறுபடியும் ஒரு புது பரீட்சை கொடுக்கப்படும் என்பதாகும். அந்த கடைசி நியாய தீர்ப்பிலே அவரவர் கிரியைகளின்படி கீழ்ப்படிந்தால் ஜீவனையும் கீழ்ப்படியாவிட்டால் மரண தீர்ப்பையும் பெறுவர். மரணத்திற்குட்பட்டு ஆனால் இன்னும் கல்லறைக்கு செல்லாதவர்களுக்கும் மறித்தவர்களும் எல்லா நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் கிரியைக்குரிய தகுதி அல்லது தகுதியின்மையின்படி நித்திய ஜீவனையோ அல்லது அழிவையோ பெற்றுக் கொள்வார்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதனால் ஏற்கனவே சியோல் பாதாளம் மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு சென்ற அனைவரும் திரும்பவும் சுயநினைவுக்கு வந்து நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த நியாய தீர்ப்பின் காட்சிகள் அரங்கேறும் காலமாகிய ஆயிர வருட அரசாட்சியின் காலமே அகில உலக மக்களையும் நியாயம் தீர்க்கும் காலப்பகுதியாகும். இது போலவே திருச்சபையாரை நியாயம் தீர்க்கும் காலப்பகுதி சுவிசேஷ யுக காலப்பகுதியாகும். அப்பொழுது மரணமும் பாதாளமும் மரபிலே அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தல் 20:14. ஹேடேஸ், பாதாளம் என்ற சொல்லை நித்திய எரிநரகம் என்று பொருள் கொள்பவர்களுக்கு வேதத்தில் வேறு எந்த ஆதாரமும் இருக்காதது மட்டுமன்றி மாபெரும் குழப்பமே மிஞ்சும். சரியான வேதாகம நோக்கத்தோடு எல்லா வசனங்களும் ஒத்துப்போகிற சரியான தேவ பார்வையில் நோக்கினால் எல்லாம் இசைவாக தோன்றும். அக்னிக் கடல் தெஹன்னா முற்றிலும் அழிக்கப்படுவதையே குறிக்கும். அதாவது இரண்டாம் மரணம். அதில் எல்லா தீமைகளும் வேறெடுக்கப்படும். நாம் ஏற்கனவே வெளிப்படுத்தல் 20:13 வெகு விளக்கமாக ஆராய்ந்தபடியே மரணமும் ஹேடேஸ் என்று கூறக்கூடிய பாதாளமும் இவ்விடத்தில் இரண்டாம் மரணத்தில் ஒழிக்கப்படுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆதாமின் மீறுதலினாலே தற்போதுள்ள மரண தீர்ப்புக்குள்ளான நிலைமையே மரணம் எனவும் ஹேடேஸ் எனவும் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இப்போது ஜீவித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற மரண நிலைமையும் முழுவதும் மறித்த நிலையில் இருக்கிற மறந்த உறக்க நிலைமையும் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. 13 சொல்லப்பட்டது போலவே மரண உறக்க நிலையில் இருக்கிற யாவரும் நியாய தீர்ப்புக்காக உயிர்த்தெடுப்பப்படுவார்கள். எனவே இந்த வசனத்தின்படி ஆதாமின் மரணமோ மறக்கப்பட்ட நிலையில் உறங்குகிற மரணமோ ஆயிர வருட அரசாட்சிக்கு பிறகு இருக்காது என அறிகிறோம். ஏனெனில் அவைகள் மரணத்தில் விழுங்கப்படுகின்றன அல்லது இரண்டாம் மரணத்தில் இல்லாமல் போய்விடுகின்றன. எதிர்காலத்தில் ஆதாமின் சாபத்திற்காக எவரும் மறிக்க போவதில்லை. வருங்கால நியாய தீர்ப்பின் போது அது குறித்து பேசப்படுவதில்லை. அதற்கு பின்பு ஒரே மரணமாகிய இரண்டாம் மரணம் மட்டுமே உண்டு. மரணம் திருந்தாமல் பாவம் செய்கிறவர்களுக்கே இரண்டாம் மரணம் சம்பவிக்கும். பிதாக்களின் பாவங்களை பிள்ளைகள் மீதோ பிள்ளைகளின் பாவங்கள் பிதாக்கள் மீதோ சுமத்தப்படுவது இல்லை. அந்நாட்களில் அவனவன் தன் தன் பாவத்திற்காக சாவான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். புதிய உடன்படிக்கையின்படி மத்தியஸ்தரால் ஆயிர வருட அரசாட்சியில் கொடுக்கப்படும் வாய்ப்பை சரிவர பயன்படுத்திக் கொண்டு ஆதாமின் மூலம் வந்த பலவீனமான தங்கள் சுபாவத்தை மாற்றிக் கொள்ளாவிட்டால் இரண்டாம் மரணமே அவர்களின் முடிவு. ஆயிர வருட அரசாட்சியின் போது அநேகர் ஆதாமின் சுபாவத்தில் இருந்தாலும் நேர்களுடைய ஈடுபலியை விசுவாசிப்பதன் காரணமாக மன்னிப்பு பெறுவர். எனவே ஆயிர வருட அரசாட்சியின் துவக்கத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வரும் ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தர்ப்பமும் வாய்ப்பும் அளிக்கப்படும். ஆதாமின் பலவீனங்களும் அபூர்ண நிலைகளும் அவர்களிடத்தில் காணப்பட்டாலும் அவர்கள் மரணம் ஆதாமுக்குள்ளான மரணமாக கருதப்படாமல் அது இரண்டாம் மரணத்தின் ஒரு பகுதியாக கருதப்படும். இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்திருந்தும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறியது அவர்கள் வேண்டுமென்றே மனப்பூர்வமாக பாவம் செய்ததற்கே ஒப்பாகும். ஏனெனில் இது ஆதாமின் மீறுதலினால் ஏற்பட்டது அல்ல, அவர்களுடைய பாரம்பரியத்தினாலும் அல்ல, அவர்களுடைய பலவீனத்தினாலும் அல்ல. இதுவரையில் சியோல் ஹேடேஸ் சம்பந்தமாக கூறப்பட்ட எல்லா வேதாகம கருத்துக்களையும் ஆராய்ந்தோம். சியோல் ஹேடேஸ் என்ற சொற்கள் மரணத்தில் மனிதனின் ஆத்மா அடைகிற நிலைமையை குறித்து சொல்லப்பட்டதே அல்லாமல் அது ஒரு இடம் அல்ல என்று நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொண்டோம். இருந்தாலும் சில பகுதியில் இடத்தை குறிப்பிடுவதாக
உவமைக்காக சொல்லப்பட்டிருந்தாலும் அது சொல்லர்த்தமான ஸ்தலம் அல்ல. அது ஒரு சிறைப்படுத்தும் இடம் என்று உருவகப்படுத்தி இருந்தாலும் அதில் சிறைப்பட்ட யாவரும் உயிர்த்தெழுதலின் காலையில் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருவார்கள். அந்த ஸ்தலம் இருண்ட இடமாகவும் மயான அமைதி நிறைந்த இடமாகவும் உவமைக்காக சொல்லப்பட்டது. இந்த நிலைமைக்கு செல்பவர்களிடத்தில் அறிவு, கல்வி, ஞானம், ஆற்றல், சபித்தல், துதித்தல் ஆகிய எதுவும் இருக்காது. அவர்களுக்கு கர்த்தர் ஒருவரே நம்பிக்கை. தன்னுடைய ஆத்மாவை தியாகம் செய்து மனுக்குல ஆத்மாக்களை இரட்சகர் மீட்டார். ஏற்ற வேளையில் அவர்கள் மறக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர்கள் அனைவரையும் மீட்டுக் கொண்டு வருவார். சாபம், தேவ கோபாக்கினை ஆகியவைகள் நீங்கிய பின்பு அவர்களுக்கு தமக்கு விருப்பமான மேனியை, பழைய மேனியை அல்ல, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே புதிய மேனியை தருகிறார். ஆசீர்வாதத்தின் யுகமாகிய 1000 வருட அரசாட்சி தோன்றியவுடன் சாபங்கள் எல்லாம் முடிந்து போகும். பொதுவாக புழக்கத்தில் இருக்கும் ஆங்கில வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்களும் மற்ற அநேக மொழிபெயர்ப்பாளர்களும் கூட மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலின் வாழ்விற்கும் இடைப்பட்ட பகுதியை குறிப்பிடும் போதெல்லாம் இந்த இருண்ட காலத்தில் உண்டாகியிருந்த தப்பறையான கொள்கைகளுக்கேற்ப குழப்பத்தில் எழுதி வைத்த எவ்வளவும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே சத்திய வெளிச்சம் கிடைத்துக் கொண்டிருக்கும் இக்காலத்தில் கூட அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகள் உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்ள இயலாத தடைக்கற்களாய் இருக்கின்றன. உண்மை சத்தியத்தை அறிந்துணர்ந்திட இப்படிப்பட்ட தடைக்கற்களை நமது பாதைகளிலிருந்து அகற்றிவிட வேண்டும். இத்தகைய தப்பறை போதகங்களையே எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் அவைகள் நமது வேத பாட ஆராய்ச்சிக்கு இடையூறாக அமையும். எனவே அத்தகைய பிழைகளை அடுத்த வேத பாட ஆராய்ச்சி தொகுதியில் விளக்கமாக எடுத்துரைப்போம். சின்ன சிறு வெளிச்சம். 1. திறந்த கதவில் திறந்த மரமுடன் நின்றிருந்த மங்கை கண்ணில் எங்கிருந்தோ ஒரு மெல்லிய ஒளிக்கற்றையாக வந்தது. சிறிய அளவிலான அந்த ஒளியின் பிரகாசம் மிகுந்த இருளை பகலாக்கியது. அந்த மகிழ்ச்சியான மகிமையின் ஒளி வடதுருவ தாரகையை காட்டிலும் உன்னதமாய் பலிசென மின்னியது. 2. மெல்லிய ஒளி மிருதுவான தடயம் அச்சிட்ட தாளில் எழுதி எழுத்து காட்சியை தெளிவாய் விளக்குவதாய் விலை மதிக்க இயலாத பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வருவதாய் இருப்பதோடு சந்தேகங்களை அறவே ஒழித்திட்டது. மனிதர்களை திறந்த மனதோடு திறந்த வாயிலில் வழிநடத்துகிறது. அதனால் இதுவரை அறியாத புதிய உண்மைகளை ஆராய இருக்கிறது. 3. இருளை போக்கிடும் அந்த இன்ப ஒளி இல்லாமை நோய் நம்பகமை பகலை பார்க்கலும் அதிக நேரம் இருளாயிருக்கும் நிலை வறுமைக்கும் இரையாக்கும் இருதய கனம் ஆகியவற்றை அகற்றும் அந்த சின்னஞ்சிறு வெளிச்சம். 4. சாபத்தின் பள்ளத்தாக்கில் பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் அவசியம் அறிய வேண்டிய சத்தியம் வழிவிலக சென்று மனந்தளர்ந்து மனமடிவான மக்களும் சிறிய வழிகாட்டுதல் இருந்தால் தப்பி பிழைப்போம் என எண்ணுபவரும் தாங்கள் அடைந்த திரிதலை விட்டு ஓர் அணி நின்று நேர்வழி காண்பர். 5. நாம் பிழைக்கும் வழி புரியாத போது அடுத்தவருக்கு உதவுவது எப்படி? இருளில் தவிப்பதை விட இரக்கமாகிய சிறு வெளிச்சம் உத்தமம். பாதை தெரிய இருளில் பழுதான பாதையில் செல்லாமல் இருக்க பயன் தரும் இச்சிறு வெளிச்சம். இத்துடன் 12வது அத்தியாயமான ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன் எனும் அத்தியாயம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் 13வது அத்தியாயத்தினை பக்கம் 523 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.